நாம நம்மோட சரித்திரம் தெரிந்திருக்க வேண்டும். சரித்திர தேர்ச்சி கொள் என்று பாரதி சொன்னதை இங்கு பேராசிரியர் வாவேசு அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த இடத்துல நாம் ஒன்று கவனிக்கணும். ஒருத்தர பெரியார்னு சொல்கிறோம், அவர் தெளிவா, அதாவது ஒரு அறிவுபூர்வமான தாக்குதல் இந்த சனாதன இந்து தர்மத்தின் மீது நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சொல்கிறேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா? உன்னுடைய முன்னோர்கள் யாராக இருந்தால் உனக்கு என்ன, அவர்கள் சொன்னது என்னவாக இருந்தால் உனக்கு என்ன, இப்போ புரியுதா ஏன் அதை அவர் சொன்னார்ன்னு. சரித்திரம் தெரிந்து நமக்கு நாம் யார் என்று புரிந்துவிட்டால் நம்மை மதம் மாற்றுவது என்பது முடியாது என்கின்ற காரணத்தால் முதல் அடியே வேற வெட்டு, உன்னுடைய முன்னோர்கள் யாராக இருந்தால் உனக்கு என்ன, லிமிட், அது தேவையில்லை நமக்கு. ஆகவே அந்த மாதிரியாக இந்த சனாதன ஹிந்து தர்மத்தினை யார் வேதம் எழுதினா யாருக்கு தெரியும், அதுதான் சாதாரண ரிஷி முனிவர்கள் அவருடைய சொந்த அனுபவத்தை அவர்கள் சொன்னதை தொகுத்து வழங்கியது வேதவியாசர். ஆகவே இந்த சனாதன ஹிந்து தர்மம் இதனுடைய காலம் எவ்வளவு யாருக்கும் தெரியாது. என்றால் நாம் ஒரு முறை பொற்றாமரை நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் நான், அப்போ நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு பெரிய எழுத்தாளர் அவரோடு பேசிக்கொண்டார். இந்த நாட்டில் நாம் நம்முடைய சரித்திரத்தை சொல்லாத காரணத்தால் நம்முடைய மக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் எதையுமே அறகுறையாக பேசி அதை உண்மை என, கோயபலனுடைய சித்தாந்தம் என்ன, ஒரு பொய்யை நீ 1000 முறை திரும்ப சொன்னால் அது உண்மைக்கான மரியாதை பெறும், உண்மையாக முடியாது பொய், அவரே சொல்றார் இட் வுட் கெயின் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் பீயிங் தி ட்ரூத், இட் கெனாட் பிகம் ட்ரூத். அந்த மாதிரியாக இந்த சனாதன ஹிந்து தர்மத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பிறப்பால் இல்லை என்பது கண்ணனும் அதைத்தான் சொல்லியிருக்கான், வள்ளுவரும் அதைத்தான் சொல்லியிருக்கு. கண்ணனுக்கும் வள்ளுவருக்கும் சொன்னதில் வேறுபாடு இருக்கா? கிடையாது. வள்ளுவர் என்ன சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இதை மாத்திரம் சொல்லிட்டு அவன் கண்ணன் பாத்தியா சாத்துர்வண்யம் மயாசிருஷ்டம்னு சொல்லியிருக்கான், கண்ணன் நாளா பிரிச்சிட்டான், ஆனால் வள்ளுவர் ஒன்னாக்கி இருக்கார். ஆனால் கண்ணன் சொன்னதுலேயும் பின்னாடி இருக்கிறத சொல்றதில்ல, வள்ளுவன் சொன்னதுலேயும் பின்னாடி இருக்கிறத சொல்றதில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். கண்ணன் என்ன சொல்றான், சாத்துர்வண்யம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷகா, இட் இஸ் அரேஞ்ச் ஆன் பேஸ் ஆஃப் குண குவாலிபிகேஷன் கர்மா ஜாப். அப்ப சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஆகவே இன்னைக்கு கால்டுவல் வந்ததிலிருந்துதான் தமிழனுக்கு சரித்திரமே துவங்கி இருக்குது என்பதை தகர்க்கின்ற நூலாக இந்த நூலை பார்க்கிறேன் நான்.